அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி புதன்கிழமை தேவிரை ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமாவாசை திதி மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி அஸ்தம் நட்சத்திரம் இரவு பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள் மந்த யோகம் இரவு பதினோரு மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை கன்னி லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதன் சந்திரன் செவ்வாய் விருச்சிகத்தில் சுக்கரனும் கேத்துவும் மகரத்தில் குரு பகவானுடன் சனி பகவான் வக்ரமாக ரிஷபத்தில் ராகு இன்றைய விசேஷம் மகாலய அமாவாசை இன்று அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க மந்திரம் ஜெபிக்க அன்னம் ஆடை தானம் செய்ய மருந்துண்ண மூலிகை பறிக்க யோகா தியானம் செய்ய சித்தர்களை வழிபட நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே அறிவு என்பது நதியை போன்றது அது எந்த அளவிற்கு ஆழமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அமைதியாகவே இருக்கும் ஆமாங்க அதனால் தாங்க நீங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறத எப்பொழுதும் நீங்கள் வெளிப்படுத்தி கொள்ள மாட்டீங்க நெருக்கடி ஏற்படும் போது தான் உங்களுடைய அறிவு ஞானத்தை நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்துவீங்க மற்றபடி ஆடம்பரமாக பேசுவதெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது உங்களுடைய சுகாதிபதியின் சாரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும் நினச்சிருந்த நண்பரிடமும் இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டுங்க அடுத்ததாக வீடு ஏதாவது மாறலாமா அப்படிங்கிற யோசனைகள் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குதுங்க புரட்டாசி முடிந்து ஐப்பசி அல்லது கார்த்திகையில் வீடு அமையறத்துக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குதுங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து ரெண்டாம் இடத்தை தன் வீட்டை தானே பலமாக பார்க்குறாருங்க அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவும் இன்றைக்கு உண்டு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க நல்லவங்களுடைய நட்பு கிடைக்குங்க பிரார்த்தனைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நிறைவேறுங்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போவீங்க எல்லா வகையிலுமே சந்தோஷமான செய்திகளும் எதிர்பார்க்கலாங்க வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்கும் பற்று வரவு நல்லாயிருக்கும் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களாலும் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வரும் இருந்தாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியால் அதையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் உற்சாகமான நாளாக உங்களுக்கு அமைகிறது விஞ்ஞானம் என்பது கூறிய முனை கொண்ட ஒரு கத்தியாகும் அதை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிற மனிதன் தன்னையே காயப்படுத்தி கொள்கிறான் ஆனால் மெஞ்ஞானம் என்பது காயங்களை ஆற்ற வந்த களிம்பாகும் அதனால தாங்க நீங்கள் விஞ்ஞானத்தை நம்புவதாக இருந்தாலும் மெய்ஞானத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களாக இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க ஐந்தாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார எல்லா வகையிலுமே ஒரு புது யோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க முன்னோர்களையும் நினைத்து இன்னைக்கு நீங்கள் வழிபடுவீங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்னைக்கு நீங்கள் பேசலாங்க பழைய நண்பர் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களை பார்க்குறாருங்க அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க ரொம்ப நாளாக உங்கள் மனசை உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும் அதனால் உங்கள் மனசில் இருந்த பாரத்தை இன்றைக்கி இறக்கி வச்ச மாதிரி நீங்கள் நிம்மதி அடைவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க சில புரிதலும் இன்னைக்கு இருக்கும் சில விஷயங்களை உட்கார்ந்து பேசி சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் ஒரு சிலதெல்லாம் நீங்கள் யோசித்து முடிவெடுப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க தாய் வழி உறவினர்களால் சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் சின்னதாக உங்களுக்கு ஒரு மரியாதை அல்லது ஒரு அங்கீகாரம் அது இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டுங்க ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக காரிய தடைகள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷமான செய்திகள் கூடி வருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட நேரம் வராது சிபாரிசு அதே மாதிரி எல்லா நேரமும் கிடைக்காது பிறரிடமிருந்து உதவி ஆனால் எப்போதும் நிலையாக இருப்பது நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்னம்பிக்கை தாங்க அதனால தாங்க நீங்க எப்பொழுதுமே காலில் நின்று ஜெயிச்சு காட்டுவீங்க முன்னேற்றம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல அடுத்தவங்களை வச்சு நாம் முன்னேறக்கூடாது அடுத்தவங்களுடைய உழைப்பில் நாம் பிழைக்க கூடாது அடுத்தவங்க நிழலில் நாம் வாழக்கூடாது இப்படியெல்லாம் சில கொள்கை கோட்பாடுகளோடு இருந்து எல்லா வகையிலுமே முன்னேறி ஜெயித்து காட்டக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் ஆறாம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால செலவுகள் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் யாரெல்லாம் நமக்கு உண்மையிலேயே உதவுறாங்க யாரெல்லாம் உதவுற மாதிரி நடிக்கிறாங்க இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுப்பீங்க இனிமே நம்முடைய பாதையை நாமே செப்பனிட்டு கொள்வது நல்லது அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்கள் கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்கள் போய் வருவீங்க பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் குடும்பத்தோடு சென்று நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாக இருக்குது புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க சின்ன சின்னதாக பங்குதாரர்களுடன் மோதல் வந்து விலகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே போட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க ஆனால் வேற யாராவது அந்த புகழை வந்து அந்த பேரை வந்து தட்டிக்கிட்டு போவாங்க அதை நினைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கும் பணவரவு இருக்குதுங்க ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே பசித்த வயிறு பணமில்லாத வாழ்க்கை பொய்யான உறவுகள் இந்த மூன்றும் கற்றுத்தரும் பாடத்தை வேறு யாராலும் கற்றுத்தரவே முடியாது அதனால தாங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு முன்னேறியவர்களாக இருக்கீங்க எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதை நீங்கள் சந்தித்தவர்களாக இருப்பீங்க நான் பார்க்காத கஷ்டமாக நான் பார்க்காத சங்கடமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க சிறு வயதிலேயே அவஸ்தைகள் பட்டு வந்ததுனால தான் மன உறுதி உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க இன்றைக்கு கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சந்திரன் மூன்று முக்கிய கிரகங்களோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குது எதிரிகளெல்லாம் கொஞ்சம் வந்து அவங்கள தாண்டி நீங்கள் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு வியாஜியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிக்கலாம் அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குங்க சொத்து பத்து வாங்குறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு உங்களுக்கு பலிதமாகுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வருங்க ஏன்னா மூணாம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்கும் பற்று வரவு நல்லாயிருக்கும் பங்குதாரர்களை இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாமா இல்லை <laughs> புதுசாக <laughs> யாரையாவது சேர்க்கலாமா இல்லை மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகளும் உங்களுக்கு உள் மனசில் ஓடும் புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டகச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி எல்லாம் இருக்குதுங்க ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே நாம் வருத்தப்படுவதற்கும் அழுவதற்கும் ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம் ஆனால் அதைவிட அதிகமான காரணங்கள் இருக்கிறது நாம் சிரிப்பதற்கும் சந்தோஷமாக இருப்பதற்கும் அதனால் தாங்க நீங்கள் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த கட்டமாக ஆக வேண்டியது என்ன சந்தோஷமாக எந்த வேலையும் செய்து முடிப்போம் சோகத்தையே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா அதில் எந்த சுகமும் கிடையாது அப்படின்னு தன்னைத்தானே தேற்றி கொண்டு எப்பொழுதும் வேகமாக வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் உங்கள் ராசிநாதன் சூரியனும் அங்கே தான் இருக்கிறார் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க முன்ன மாதிரி இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியம் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால கராராக பேச ஆரம்பிச்சிருவீங்க வியாபாரம்னா அது வியாபாரம் மாதிரி தான் இருக்கணும் வார்த்தைன்னா அது வார்த்தையாக இருக்கணும் சொன்னதை நிறைவேற்றி காட்டணும் அதுதான் நல்லது நல்லவங்களுக்கு அதுதான் அழகுன்னு எல்லார்ட்டும் கொஞ்சம் கராராக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல புதன் உட்காந்திருக்கிறார் பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்க சமூகத்தில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய நட்பெல்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் வரைக்கும் நீங்கள் நேர்மையாக தான் இருந்துன்னு இருக்கீங்க அந்த நேர்மையை புரிந்து கொண்டு நல்லவர்கள் உங்களை தேடி வருவாங்க நல்லவங்களுடைய நட்பெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது வியாபாரத்தை ஒருபுறம் பெருசுபடுத்திகிட்டு இருப்பீங்க ஆனால் இன்னொரு பக்கம் கடன் ஏறிக்கிட்டே போகுதே அதை பற்றியும் கொஞ்சம் கவலையாக இருக்கும் கடனை வந்து நாம் பைசல் பண்ண முடியுமா ஆனால் பணவரவும் இருக்குது கடனும் இருக்குதுங்கிற மாதிரி சின்ன குழப்பம் தடுமாற்றம் இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்துல சனி பகவான் பலமாக இருக்கிறதுனால அகலக்கால் வைக்கிற மாதிரி தெரிந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால் கடனெல்லாம் நீங்கள் அடைச்சிருவீங்க ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாங்க உத்தியோகமும் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா வகையிலுமே கை கொடுக்கும் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உத்திரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க ஆனால் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னங்க செய்யணும் திருப்தி அடையணும் எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்கணுங்க சாப்பிட்டாலும் சரி நல்லதாக சாப்பிட்டோம் நல்ல விதத்தில் சாப்பிட்டோம் சுவையதான் இருந்தது அப்படின்னு ஒரு திருப்தி வரணும் இன்னும் ஒரு கல் உப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருந்தா நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மிளகு சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறதே கிடையாதுங்க எது கிடைக்குதோ அதை வைத்து அதையெல்லாம் இறைவன் தந்தது இன்றைக்கு நமக்கு இதுதான் தான் அப்படின்னு இறைவன் சொல்லியிருக்கிறாரு அதனால் இதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு எல்லாவற்றையும் நல்ல விதத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க அது இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து பாசிட்டிவாக பார்க்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க உங்களுடைய அந்த போதும் என்ற மனம் இருக்கு இல்லைங்களா அந்த திருப்தி மனப்பான்மையால் தாங்க இன்றைக்கி நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சுக்கிட்டு வரீங்க இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது ராசிக்குள்ளார தான் சந்திரன் இருக்கிறாரு நேற்று உத்திரம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுத்தாரு ஆனால் இன்றைய முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குது ஆனால் அஸ்தம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்து கொண்டு அப்படி இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரங்க அதாவது முகக்கவசம் அணியாமல் எங்கேயும் போகாதீங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க நேரத்தில் சாப்பிடுங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் சின்ன விஷயம் கூட கொஞ்சம் தள்ளி போதேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் தடங்களாகி தாமதமாகி அப்புறம் தரமானதாக தருவார் சந்திரன் அப்படி இருக்கிறதனால கவலைப்பட வேண்டாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க வியாபாரத்தில் கொஞ்சம் பதட்டப்படாமல் இன்றைக்கி இருந்தீங்கன்னா நல்லதுங்க கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சக ஊழியர்கள்ட்ட ரொம்ப மோதிக்க வேண்டாம் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார பழசெல்லாம் பேசிகிட்டு இருக்க வேண்டாங்க நல்ல விஷயம் நாற்பது இருக்குது ஆனால் மனசை உருத்துற மாதிரி நாலு விஷயம் இருக்கும் அதை போய் இன்னைக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற நிம்மதியை இழக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய தினத்தில் நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாக இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி இடைவெளி விட்டு பழகுங்க அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கும்போது நீங்கள் உரிமையாக பேசும்போது அவங்களுக்கு அது உறுத்தலாக தெரியும் அந்த வகையில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் இயங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரங்களே வாழ்க்கை கடினமானதுதான் ஆனால் முடியாதது எதுவும் இல்லை ஆமாங்க அதனால தாங்க நீங்கள் சவால்கள் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அந்த விஷயத்தை நான் முடிச்சு காட்டுறேன் அதாவது மற்றவங்க முடியலை அப்படின்னு விட்டுட்டு போன விஷயங்களை தான் நீங்கள் கையில் எடுப்பீங்க அதுக்கு காரணம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த விடாமுயற்சி ஒரு சிலர்லாம் ஆரம்பத்தில் ஆர்வம் காட்டுவாங்க போக போக அப்படியே விட்டுருவாங்க நீங்கள் அப்படி கிடையாது எந்த ஒரு வேலையை தொட்டாலும் தொடக்கத்தில் எந்த மாதிரி சுறுசுறுப்பாக ஆர்வமாக இருக்கீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் அதே ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது சுக்கரன் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறாருங்க ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கொஞ்சம் தொலைஞ்சிராமல் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்டுக்குரிய அந்த சொத்து பத்திரம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க உங்கள் பேரை யாராவது தவறாக பயன்படுத்தி வேற எங்கேயாவது ஏதாவது ப அதாவது சம்பாதிச்சிடக்கூடாது அல்லது வந்து எதாவது வேறு ஏதாவது செய்திடக்கூடாது அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி அந்த ஏடிஎம் கார்டு அந்த பின் நம்பர் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக்கக்கூடாது அதெல்லாம் அந்த வகையிலையும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க அரசு அங்கீகாரம் இல்லாத அந்த நிதி நிறுவனங்களில் பணத்திலலாம் போட்டு ஏமாறாதீங்கன்னா நாலு கிரகம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது முக்கிய கிரகங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல மறையும் பொழுது இந்த மாதிரியான திடீர் இழப்புகள் பண இழப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி உங்களுக்கு சுக்கரன் உங்கள் ராசிநாதன் அவர்தான் வலுவாக இருக்கார் கேதோடு இருக்கார் அதனால் சூழ்ச்சிகளை தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வியாபாரம் ஓரளவு பரவாயில்லைங்க உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருக்குங்க இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டு ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரங்க மட்டும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்திலையுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க எல்லாவற்றிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே மற்றவர்களின் தவறுகளை மன்னிப்பது என்பது சிறந்தது தான் ஆனால் மறப்பது என்பது அதைவிட சிறந்ததாகும் ஆமாங்க அதனால் தாங்க பல விஷயங்களில் நீங்கள் மறப்போம் மன்னிப்போம் என்று இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோட சூரியன் புதன் சந்திரன்லாம் சேர்ந்து எல்லோரும் கூட்டாக லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க லக்னத் அதாவது உங்கள் ராசியிலேயும் சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அழகு இளமை அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இன்றைக்கி சில முக்கிய வேலைகளை முடிப்பீங்க பத்து வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் பத்து நிமிஷத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் விட்டு கொடுத்து போகிறதுல தாங்க வெற்றியின் ரகசியமே இருக்குது போகும்போது என்ன கொண்டு போக போகிறோங்கிற முடிவுக்கு இன்றைக்கி வந்து பல விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க மனசை போட்டு இறுக்கிக்கிட்டு மனசில் இருந்து வந்த அந்த கவலைகள் அதெல்லாமே இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்குதுங்க வியாபாரத்தில் வேறு எதாவது முடிவுகள் எடுக்கிறதோ அல்லது ஏஜென்சி ஏதாவது புதுசாக எடுக்கிறதோ அல்லது பங்குதாரர்களை புதுசாக சேர்க்குறதோ பணியாட்களை வந்து நல்ல அனுபவம் உள்ளவங்கள படித்தவங்களை பணியில் சேர்க்குறதோ இதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும் அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க அதில் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருக்கணும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி யோகமான பலன்கள்லாம் இருக்குது பணவரவும் இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே ஒருவருக்கு தேவையானது கிடைக்காத போதுதான் அவருடைய உண்மையான முகம் நமக்கு தெரிய வரும் ஆமாங்க நீங்க பலரை அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு சுயநலனுக்காக நம்மக்கிட்ட நிறைய பேர் பழகுவாங்க ஆனால் அதை நம்மால் செய்து கொடுக்க முடியலை அப்படிங்ககுள்ள அவங்க வேறு மாதிரி அவங்க அவனுடைய முகத்தை காமிப்பாங்க இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்க சட்டத்திற்கு புறம்பாக யாருக்காகவும் உதவ மாட்டீங்க அது குடும்பத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வெளியிலிருந்து வந்தவங்களாக இருந்தாலும் சரி எப்பொழுதும் உண்மையாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அவரோட சந்திரனும் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய கவலைகள் விலகும் மனசுக்குள்ளான ஒரு தைரியம் வைராக்கியம் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க பெரிய சவாலான விஷயங்களில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க புது பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூடிய வர வாய்ப்பு இருக்குது வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தீங்க சிலர் மெயில் ஏதாவது வருதா கம்பெனியில் இருந்தெல்லாம் வெயிட் பண்ணிங்க உங்களுக்கு நல்ல பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க அதே மாதிரி பிரபலங்கள் இத்தனை வருஷமாக இருக்காங்க ஆனால் நான் எதுவும் அவங்கள்ட்ட போய் கேட்டதில்லைங்க ஆனால் இப்போ ஒரு உதவி கேட்கலான்னு இருக்கேன் செய்வாரா அப்படின்னு ஒரு யோசனை ஓடின்னு இருக்குது நிச்சயமாக செய்வார் கிடைக்கிறதுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இன்றைய தினத்தில் வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குங்க பங்குதார்களை சேர்க்குறதோ அல்லது புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதோ அல்லது கடை எண்ணை கொஞ்சம் பெருசுபடுத்துகிறதோ அந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க உத்தியோகத்தில் சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்ட வழக்குகள் அதிலெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்ன சின்ன தடைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் வருங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிரடி முன்னேற்றங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே கடமை தவறாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒருவர் புகழை விட எதிரிகளையே அதிகமாக சம்பாதிக்கிறார் ஆமாங்க இதையெல்லாம் அனுபவபூர்வமாக புரிந்து கொண்டவங்க அனுபவபூர்வமாக அனுபவித்தவங்க நீங்கள் தாங்க பிரதிபலன் பார்க்காம நீங்கள் எப்பொழுதுமே கடமையே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்ப்பீங்க ஆனால் கடைசியாக வந்து உங்கள் மேலே ஏதாவது வாரி பூசிட்டு அவங்கவுங்க கிளம்பிடுவாங்க இருந்தாலும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படுறதே இல்லை நம்முடைய கடமை என்னவோ நமக்கு மனசாட்சி இருக்குது அதன்படி நாம் வந்து வேலை பார்ப்போம் அது நல்லதாக இருந்தாலும் அல்லதாக இருந்தாலும் எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க எல்லாம் கடவுள் செயல் எல்லாம் பரம்புருடைய அருள் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு தன்னுடைய கடமைகளை சிறப்பாக செய்யக்கூடியவங்க நீங்கள் தாங்க சுக்கரன் உங்களுக்கு யோகாதிபதி நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுப்பாருங்க இதில் என்னென்னா பெரிய நண்பர்கள் மாதிரி சிலெல்லாம் பழகினாங்க ஆனால் கஷ்டம்னு வரும்போது எல்லாரும் விலகி போயிட்டாங்க அது நினைக்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது கஷ்டத்தில் தான் நண்பனை புரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போதான் உங்களுக்கு தெரிய வருதுங்க ஆனாலும் சுக்கரன் உங்களுக்கு பலமாக இருக்கார் புதனும் பலமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்கள் உழைப்பு வீண் போகாதுங்க இன்றைக்கு சந்தோஷமான செய்திகள் எல்லாம் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய வீண் சந்தேகங்களை தூக்கி தூரப்போடுங்க ஏன்னா வெளியில் எவ்வளோ பேர் உங்களுக்கு துரோகம் செய்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் அப்போ தான் வந்து வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் நீங்கள் சமாளித்து ஜெயிச்சு காட்ட முடியுங்க வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு பரவாயில்ல லாபகரமாக தான் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சி உண்டு ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கோபம் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் இன்றைக்கு உண்டுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரங்களே மன்னிக்க மனம் இருந்தும் மன்னித்துவிடு என்ற ஒரு வார்த்தையை சொல்லாததனால் உடைந்து போன உறவுகளெல்லாம் ஆயிரம் ஆயிரம் அதனால் தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனசுக்குள்ளார தான் பண்ணது தப்புன்னு தோணுச்சுன்னா உடனடியாக டப்புன்னு என்னை மன்னிச்சிருன்னு நீங்கள் கேட்டுருவீங்க அதிலெல்லாம் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க முன்னால் போய் நாம் மன்னிப்பு கேட்குறதா இவங்கள வச்சுட்டு நாம் மன்னிப்பு கேட்குறதா இப்படியெல்லாம் ஒருபோதும் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுக்கு மரியாதை கொடுத்து எப்பொழுதும் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பாருங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஆனால் இன்றைய தினத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முகக்கவசம் அணியாமல் வெளியில் போகாதீங்க வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி சின்ன சின்னதாக வயிற்று நோவு தலைநோவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெளி உணவுகளை முற்றிலுமாக இன்றைக்கி நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அவசரப்படாதீங்க திடீர்னு யாராவது அறிமுகமாகி இந்த வியாபாரம் செய்யுங்க அது செய்யுங்க இப்படி செய்தால் இவ்வளோ வரும் இப்படி செய்தால் மூணு மாதத்தில் லாபம் வரும்னு சொன்னாங்கன்னா அதையெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமம்னால் என்ன உங்களை வந்து சோதிக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு சமயோஜித புத்தி இருக்குது எந்தளவுக்கு சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்குது இதையெல்லாம் வந்து பரிசோதித்து பார்ப்பது தான் சந்திராஷ்டிரமத்தோட வேலை அதனால தான் இந்த மாதிரி நாட்களில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு எதாவது பேசிடக்கூடாது உணர்ச்சி வேகத்தில் எதாவது சவால் விடக்கூடாது உணர்ச்சி வேகத்தில் முடிவுகள் எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த சந்திராசிரமம் மாதத்துக்கு மூணு நாள் வருது அது இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்துலேயும் கொஞ்சம் விழிப்போடுங்க உத்தியோகத்துலேயும் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க இன்றைய தினத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் ஏதாவது ஒன்று பேசி அது சண்டையில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் வரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே உண்மைக்கு கடவுள் மட்டுமே துணையாக இருப்பார் ஆனால் பொய்க்கு கடவுளை தவிர மற்ற எல்லோரும் துணையாக இருப்பார்கள் அதனால தாங்க நீங்கள் உண்மைக்காக எப்பொழுதுமே போராடக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் உண்மையை பின்பற்றி வாழக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கு போவீங்க பிரார்த்தனைகளை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க உயர் ஆடை அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ராகு உங்களுக்கு வலுத்து உட்காந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க சனி பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நான்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறாங்க உங்களோட ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அது வெளிப்பட வாய்ப்பு இருக்குது அதை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகளெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் பிரபலங்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களை கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போக பாருங்க ஏன்னா அவங்களுடைய பங்கு தான் அதிகம் அவங்களுடைய உழைப்பு தான் அதிகம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க உள்ளதை சொல்லப்போனால் உங்களுடைய பங்கும் உங்களுடைய உழைப்பும் தான் அதிகமே தவிர அவங்களது கிடையாது ஆனாலும் இப்போ சொன்னால் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக அதிகாரிகளும் உங்களை நம்பி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பாங்கங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் இன்றைக்கு இருக்குதுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகாலய அமாவாசை மகாலயம் அப்படின்னாலே ரொம்ப பெருசு மகா அப்படின்னாலே மெகாதாங்கம் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசைங்க காரணம் புதன் வீடாகிய கண்ணியிலே சூரியனும் சந்திரனும் அமர்ந்திருக்கக்கூடிய நாள்தான் இந்த மகாலய அமாவாசை திருநாளாகும் இன்றைய தினத்தில் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது தானம் செய்கிறது நல்லதுங்க திதி கொடுக்கறது நல்லது சிரார்த்தம் பண்ணுறது நல்லது முடிந்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் இன்னைக்கு வழிபடணுங்க அதாவது அர்ப்பணம் சமர்ப்பணம் தர்ப்பணம் இதில் வந்து அர்ப்பணம் செய்கிறதும் இருக்குது சமர்ப்பிக்கிறதும் இருக்குது ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த தட்பணம் கொடுக்கறதுன்னு இருக்குது இல்லைங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க பொதுவாக இந்த திதி கொடுக்கறது அப்படின்னா நாம் என்ன கொடுக்குறோம் ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறோமா எதுவுமே கிடையாது பெரியவங்க சொல்லுவாங்க எள்ளும் தண்ணியும் இறச்சி விடுடா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் இன்றைக்கி எல்லாருமே செய்துன்னு இருக்கோம் இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கர்ம வினைகளை கடத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருக்கிறவர் சனி பகவான் அதே கர்ம வினைகளுக்கு உரிய கிரகமாகவும் அவர் தான் இருக்கிறார் இதெல்லாம் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இன்றைக்கி நிறைய பேர் வந்து கர்மானா அதுக்கு எதோ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் நம்முடைய ஜாதக அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாம் இடத்தை நாம் எடுத்து பார்த்தாலே அவங்களுடைய பிறப்பு என்ன அவங்களுடைய வளர்ப்பு என்ன அவங்களுடைய முன்னோர்கள் யார் அவங்க எந்த வழியில் வந்திருக்காங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அடுத்தது என்ன ஆகுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பிறக்கும்போதே வந்து விதிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட ஒரு அற்புதமான ஜாதக அமைப்பில் ஐந்தாம் இடம் நமக்கு எல்லாவற்றையும் காட்டுதுங்க அதே போல் இன்றைக்கி என்ன சொல்லப்பட்டிருக்கு தானம் செய்யணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து ஒரு சிலர் வந்து நல்லவர்களாக இருந்திருக்கலாம் அல்லாதவர்களாக இருந்திருக்கலாம் அவங்க எந்த தன்மை உடையவர்களாக இருந்தாலும் அவங்க நல்ல கதி அடைவதற்கு நாம் இன்னைக்கு அன்னதானம் செய்வது நல்லது தாங்க காஞ்சி மகா பெரியவர் என்ன சொல்கிறார் ஒரு மனிதன் போதும் போதுன்னு சொல்கிற அளவுக்கு உணவு மட்டும்தான் அந்த மனிதனுக்கு நாம் தர முடியும் மற்றது எதுவாக இருந்தாலும் இன்னும் ரெண்டு கிடச்சா பரவாயில்ல இன்னும் ஒரு நாலு கிடச்சா பரவாயில்ல நமக்கு இது போதும் ஆனால் நம்ம சார்ந்தவங்களுக்கு இன்னும் ரெண்டு கிடச்சா அதை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி அதனால தான் அன்னதானம் செய்ய வேண்டும் அதே போல் பஞ்சபாண்டவர்களில் வந்து கருணன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக இருந்தார் கொடை வள்ளலாக இருந்தார் கடைசியில் கூட தன்னுடைய கவசத்தை எல்லாம் தரக்கூடியவராகவும் இருந்தார் ஆனாலும் அவர் செய்யாத ஒன்று அன்னதானம் மட்டும்தான் அதாவது ஏகப்பட்ட தங்கங்களையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த அந்த வள்ளலாகிய கர்ணன் கர்ணன் கடைசியில் செய்யாமல் விட்டது அந்த அன்னதானம் மட்டும்தான் அதனால தான் அன்னதானம் செய்தோம்னா தான் நம்முடைய வாழ்க்கை முழுமையடையும் ஏன்னா ஊனுடம்பே ஆலயம் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் ஒவ்வொருத்தவங்க உடலிலேயும் ஈசன் உறைந்து கிடக்கிறார் அதனால தான் மனு கூட்டல் ஈசன் மனுஷன் என்ற ஒரு பெயரும் வந்திருக்கிறது அதனால தான் எந்த ஒரு உயிரும் வந்து துன்பப்படக்கூடாது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினையே அழித்திடுவோம் எல்லாமே பெரிய பெரிய புலவர்கள் கவிஞர்கள்லாம் பாடி வச்சுருக்காங்க எல்லா நெருப்பை விட மிகப்பெரிய நெருப்பு எது அதாவது பசியால் பற்றி இருக்கக்கூடிய அந்த வயிற்று நெருப்பு இருக்கு இல்லைங்களா அந்த பசி நெருப்பு இருக்கு இல்லைங்களா அது எல்லாவற்றையும் சுட்டரித்து விடும் அதனால தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க மகாலய அமாவாசையா அன்னதானம் பண்ணு திதி கொடு சிரார்த்தம் கொடு முன்னோர்களை நினச்சி வழிபடு முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு எது வேணாலும் நீ தானம் கொடு அண்ணம் கொடு ஆடை கொடு அல்லது குடை கொடு காலனி கொடு அல்லது காப்பறாலான பொருட்கள் அதை வேணாலும் கொடு எல்லாமே கொடு 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 என்று தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால் நம்முடைய சக்தியை நாம் கொடுக்கணும் நம்முடைய தவத்தை இன்றைக்கி நாம் வந்து நம்முடைய முன்னோர்கள் கொடுக்கணும் நாம் செய்த தர்மங்கள் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கொடுத்து அவங்களையும் பலப்படுத்தி நாமும் அவர்களிடமிருந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் இன்றைய தினம் மகாலய அமாவாசை இன்றைய தினத்தில் நாம் வந்து அன்னதானம் மற்றவங்கள சாப்பிட வச்சோம்னா பதினான்கு ஆண்டுகள் நாம் வந்து பிதிர் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதற்கான புண்ணிய பலன்கள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நாளை வந்து நாம் எந்த வகையிலுமே தவறவிடக்கூடாது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்படுவதற்கு இன்றைக்கி நாம் தானம் செய்கிறது நல்லது பதவி பூர்வ புண்ணியானம் எந்த ஒரு பெரிய பொறுப்பு பதவி செல்வம் பெரிய வளங்கள் இதெல்லாம் தேடி வரணும்னா பூர்வ புண்ணிய பலத்தை நாம் அதிகரித்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கிறதுனால மகாலயா அமாவாசை என்ற ஒரு அற்புதமான இந்த திருநாளிலே முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுப்பதும் நல்லது நம்மை சார்ந்தவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு இன்னைக்கு தானம் செய்வதும் நல்லது தானமும் தர்மமும் செய்வோம் பூர்வ புண்ணிய பலத்தை அதிகப்படுத்தி கொள்வோம் நெஞ்சிற்கிணியவர்களே மகாலய அமாவாசை திருநாளாகிய இன்றைய தினத்தில் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் மகான்களின் ஆசிர்வாதமும் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்கள்